Hello guys. Night 12:30 மணிக்கு மேல பசிச்சா என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி பைக் எடுத்துட்டு எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாப்பிடுறதுக்காக எங்கயோ போயிட்டு இருக்கோம். வாங்க போ. இந்த டைம்ல இவனுக்கு பிரியாணி தான் வேணுமா? அதனால நாங்க பிரியாணி தான் தேடி பிரியாணி சாப்பிட போறோம். இருங்க, கூகுள் மேப்ல தேடிட்டு வரேன். வந்துக்கிறங்க. அதுதான் லீ மெரிடியன் ஹோட்டல். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இப்பதான் வடச்சென்னை அதனால திருப்பி திருப்பி ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அங்க இருக்கிற ஏரியால தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் அங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்க கிடைக்குதுன்னு பார்ப்போம். This is Bota. Then I am going to eat the home. சவர்மா கிடைச்சிருச்சு. மக்களே, இதுதான் வந்து ரூமாலி சவர்மா. ஒரு சவர்மா சாப்பிடுறதுக்கு இப்படி நான் ஓடினதே கிடையாது. முன்னாடி அப்படியே போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆறு மாதிரி இருக்கு. ஆ, போலீஸ் எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. அதத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாம் போலீஸ பார்த்து தெரிச்சு ஓடி வந்துட்டு இங்க ஒரு ஓரமா இருக்கிற டீ கடையில டீ குடிச்சிட்டு இப்ப கிளம்ப போறோம். கிச்சத்தெல்லாம் வீட்டுக்கு போய் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. நம்ம இப்ப எங்க போயிட்டு வந்தோம்? சாப்பிட போனோம். நம்ம இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ கேட்டை திறந்துக்கிறேன். அதாவது என்னாச்சுன்னா, சாப்பிட போன டைம்ல வந்து போலீஸ்லாம் துரத்துக்கிறாங்க. அன்டைம்ங்கிறதுனால எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு சண்டை ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து போலீஸ் எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. நாங்களும் சேர்ந்து ஓடுறோம். எப்பா வாழ்க்கையில் தப்பே பண்ணாமல் ஒரு சவரமாக சாப்பிட்றதுக்கு ஓடுனது இப்போ தான் பார்த்தேங்க. நல்லா சண்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு போலீஸ். சண்டை போட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் எங்கன்னு திரும்பி பார்த்தா எல்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க. அந்த கில்லி படத்தில் வரும் இல்லை, நாங்கள் சும்மா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு கலவர பண்ணிட்டாங்க. நாங்களே என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓடி போய் இப்போ அப்படி இப்படின்னு இப்போ ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளோதான்.
ஹேஸ் மிஸ்டர் காத்ரி. எமின் காத்ரி.